இந்தியா தான்சானியா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நான்கு நாள் அரசுமுறை பயணமாக தான்சானியா அதிபர் சாமியா சுலுஹு ஹாசன் இந்தியா வந்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் ஆறு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. நாடு முழுவதும் மக்களை தொடர்பு கொள்ள மற்றொரு சக்தி வாய்ந்த ஊடகமாக வாட்ஸ்அப் மாறி வருவதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப் மூலம் கருத்துக்களை தம்மோடு பகிர்ந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா இத்தாலி இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ரோம் சென்றுள்ள மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நான்கு நாள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்க நவீன மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று மத்திய ஆயுஷ் மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நேற்று மேற்கு பிராந்தியத்தின் ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிராந்திய ஆய்வுக் கூட்டத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உட்பட ஐந்து மாநிலங்களுக்கு நவம்பரில் சட்டசபை தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி தெலுங்கானாவில் நவம்பர் 30ஆம் தேதியும், ராஜஸ்தானில் நவம்பர் 23ஆம் தேதியும், மத்திய பிரதேசத்தில் நவம்பர் 17ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறும். மிசோரமில் நவம்பர் 7ஆம் தேதியும், சத்தீஸ்கரில் நவம்பர் 7 மற்றும் 17 ஆகிய தேதிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் நடைபெறும் ஐந்து மாநிலங்களிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் பாஜக காங்கிரஸ் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. ராஜஸ்தான் உள்ளிட்ட மூன்று மாநில வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் தேர்தல் உக்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. காவிரி பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்தி தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 50,000 ரூபாய்க்கு கீழ் வரி நிலுவை வைத்திருக்கும் வணிகர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழக வரலாற்றில் இதுபோன்ற வரி சலுகை அளிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாவட்டத்திற்கு ஒரு தோழி விடுதி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மதுராந்தகம் அஇஅதிமுக உறுப்பினர் மரகதம் குமரவேல் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், சென்னை அடையாறு, வேலூர், தஞ்சை, பெரம்பலூர், விழுப்புரம், சேலம், திருச்சி, நெல்லை ஆகிய நகரங்களில் பணிபுரியும் பெண்களுக்காக தோழி என்ற விடுதி செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். தாம்பரம், ஓசூர், திருவண்ணாமலை, பல்லாவரம் ஆகிய இடங்களில் தோழி மகளிர் விடுதிகள் கட்டப்பட்டு வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முதல் அடிப்படை வசதியை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா செயல்பட்டு வருகிறது. அனைவரையும் நிலை தடுமாற செய்த கொரோனா பெருந்தொற்று பொதுமுடக்க காலத்தில் மக்கள் அனைவருக்கும் பெரும் துணையாக இருந்த இத்திட்டம் தற்போதும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வைத்து வருகின்றது. காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசை நட்பு ரீதியாக அணுகி தீர்வு காண வேண்டும் என தமிழக அரசை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அருகே தாம்பரம் தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கையை விடுத்தார். நீலகிரி மாவட்டத்தில் இயற்கை காரணமாக 10 புலிகள் உயிரிழந்ததாக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புலிகளின் எச்சில் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தாய் புலிகளை அடையாளம் காண டிஎன்ஏ பகுப்பாய்விற்காக ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய குழுவினர் நீலகிரி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. விபத்தில் மூளைச்சாவு அடைந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சி தூய்மை பணியாளர் மாரியப்பனின் உடல் உறுப்புகள் நெல்லை அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. இதையடுத்து உடல் உறுப்பு தானம் செய்த மாரியப்பனின் உடலுக்கு நெல்லை மருத்துவக் கல்லூரி முதல்வர், மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அவரது உடலுக்கு அரசு வழிகாட்டுதலின்படி மரியாதை செய்யப்பட்டது. இதில் மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் பாலசுப்பிரமணியன், மருத்துவர் முகமது ரஃபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்றது. பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் ஆபரேஷன் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இன்று முதல் 2 நாட்களுக்கு நடைபெறுகிறது. தமிழக எல்லையான ஆரம்பாக்கம் பகுதியில் உள்ள பழவேற்காடு ஏரி கரையோர கிராமங்களிலிருந்து காட்டுப்பள்ளி எண்ணூர் முகத்துவாரம் வரை உள்ள கடற்கரை பகுதிகளில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை மற்றும் மீஞ்சூர் காட்டூர் பகுதி காவலர்கள்,
தமிழக கடலோர காவல்படை வீரர்கள் ஆகியோர் அதானி துறைமுக பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு ஒத்திகையின் போது கடற்கரை மார்க்கமாக ஊடுருவ முயன்ற இருவர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த காவலர்களால் கைது செய்யப்பட்டனர். உலக மனநல தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைநகர் திருப்பத்தூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு மனநலம் மற்றும் மனநல பாதுகாப்பு குறித்த இந்த நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மனநல மருத்துவர்கள் கலந்து கொண்டு மனநலம் குறித்த ஆலோசனைகளை வழங்கினார்கள். திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குனர் மாரிமுத்து மனநலம் காப்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சோஃபியான் மாவட்டத்தில் அல்ஷிபோரா பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இரண்டு தரப்பினரிடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த இருவர் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். கரூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் மல்லம்பாளையத்தில் உள்ள அரசு மணல் குவாரியில் மத்திய பாதுகாப்பு படையினர் துணையுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மணல் குவாரியில் எவ்வளவு மணல் அள்ளப்பட்டது என்பது குறித்து அதிகாரிகள் கணக்கிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொழில்நுட்ப அலுவலர்கள் உதவியுடன் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது 4 மாதங்களுக்கு பிறகு தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் குறுவை, சம்பா, தாளடி ஆகிய முப்போகத்திற்கு பாசன நீர் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறந்துவிடப்பட்டது. அணைக்கு போதிய நீர்வரத்து இல்லாத நிலையில் 2000 கன அடி நீர் மட்டுமே திறக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் திறக்கப்படும் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 1982ஆம் ஆண்டு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அக்டோபர் மாதத்தில் குறைந்த நிலையில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 31 அடியாக குறைந்துள்ளது. பெண்களின் வலிமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மோட்டார் சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ள மகளிர் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினருக்கு திருவள்ளூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இம்மாதம் 31ஆம் தேதி குஜராத்தில் நிறைவடையும் இந்த விழிப்புணர்வு மோட்டார் பயணம் கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கியது. இந்நிலையில் இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திருவள்ளூருக்கு வந்தடைந்தது. இந்த நிகழ்ச்சி CRPF குழு மையத்தில் காவல்துறை துணை இயக்குனர் தினகரன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் மகளிர் மத்திய ரிசர்வ் படையினர் தொடர் பயணத்தை மேற்கொண்டனர். 4வது நாளாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நீடித்து வருகிறது. ஹமாஸ் தீவிரவாதிகளை ஒழிக்கும் வரை ஓயப்போவதில்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சூளுரைத்துள்ளார். மியான்மரில் பருவமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இதுவரை சுமார் 14,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மழை வெள்ளத்தால் நாட்டின் பெரிய நகரங்களை இணைக்கும் இருப்பு பாதைகள் தண்ணீரில் மூழ்கி ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி, தருமபுரி, வேலூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.